Let's turn our Bibles to Psalm number 1. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்க நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கத்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. Psalm number 1 and verse 2 onwards. But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. He shall be like a tree planted by the rivers of water that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. The ungodly are not so, but are like the chaff which the wind drives away. Therefore, the ungodly shall not stand in the judgment, or sinners in the congregation of the righteous. For the Lord knows the way of the righteous, but the way of the ungodly shall perish. Now, there are some people that are too lightweight. சில பேர் பாத்தீங்கனா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, எடை குறைவா இருப்பாங்க. ஒல்லியா இல்ல, லைட்வெயிட். எடை குறைவா இருப்பாங்க. இல்ல, லைட்வெயிட். ஆமா, லைட்வெயிட்னா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. லைட்வெயிட்டா இருப்பாங்க. ஓகே. சோ we are not talking about the people that are physically lightweight. நாம பேசுறது இங்க ஏதோ சரீர பிரகாரமா இருக்கிற லைட்வெயிட்ல பத்தி பேசல. But people are basically lightweight in their substance. They are just carried away. ஏதோ ஒன்று சொன்னேமே அதிலே அப்படியே விழுகிறவர்கள் அடித்து கொண்டு. அதாவது என்னன்னா, அவங்கள்ட்ட ஒரு சப்ஸ்டன்ஸும் இல்லை, வெயிட் கிடையாது. இப்படி காத்தடிச்சா இந்த பக்கம் போவாங்க, அப்படி காத்தடிச்சா அந்த பக்கம் போவாங்க, இப்படி காத்தடிச்சா குப்புற விழுந்துருவாங்க, அதுக்கப்புறம் இப்படி காத்தடிச்சா இப்படி மண்டையிலே விழுவாங்க. So there are some lightweight people that are carried away by circumstances. இப்படியாக உள்ள சரக்கு இல்லாதவங்க அடிக்கிற காத்து திசையில சாயிறவர்களா இருக்கிறார்கள். இப்பதான் கரெக்ட்டா சொல்றாங்க. So people that lack substance, they are just carried away by circumstances. உள்ள சரக்கு இல்லாதவர்கள் சூழ்நிலையினாலே அவர்கள் ஏவப்படுகிறார்கள், சூழ்நிலைக்கு விடுகிறார்கள். They just being ripped apart by circumstances. அவர்கள் சூழ்நிலைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். And then there are people that live above the circumstances. ஆனால் சில பேர் சூழ்நிலைக்கும் மேற்பட்டு வாழ்கிறார்கள். So now what puts you above your circumstances? அப்போ எதுதான் உங்களுடைய சூழ்நிலைக்கு மேலாக உங்களை நிறுத்துகிறது? So what adds weight to your life? அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக எது வந்து ஒரு சரக்கை கொடுக்கிறது? உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஜீவனை, உங்களுக்குள்ள நல்ல ஒரு வெயிட்ட கொடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் ஒண்ணுல ரொம்ப அழகான ஒரு சஜஷன் இருக்குது. Psalm number 1 is bringing a beautiful suggestion on how you can add weight to your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு உரிய தரத்தை எப்படி நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் என்பதை குறித்து சங்கீதம் ஒன்று அழகாக கூறுகிறது. And the suggestion is they that meditate on the word of God day and night. அதற்கு உரியதான ஒரு சஜஷன், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமா இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. So what it means to meditate on the word? தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது என்றால் என்ன? To meditate means to think about it. தியானம் என்பதை அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பது. To constantly chew that in your mind. அதை எப்பொழுதுமே நம்முடைய மனதளவில் அசை போட்டுக் கொண்டிருப்பது. Carry that in your heart. அதை இருதயத்துக்குள்ளாக உள்வாங்கிக் கொள்வது. And you're just caught in that and just thinking about it. அதையே எப்ப பார்த்தாலும் அதுலயே மூழ்கி அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பது. Hallelujah. Hallelujah. Now, meditating is a great ability that God has given human beings. தியானம் செய்வது என்பது மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு அம்சமாக இருக்கிறது, சிறப்பான ஒன்று. I don't know how many are good at meditating. எத்தனை பேர் நல்ல தியானம் பண்ணுவீங்கன்னு தெரியல. But I know one thing. ஆனா ஒன்று எனக்கு தெரியும். Everybody that is here are very good at meditating. ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே தியானம் செய்யறதுல சிறந்தவங்க தான், பெரிய ஆளுங்க தான்.
Now you may are wondering, like, you know me, I'm not so good at meditating. Enna enna paathu dhyana seiran solringa na enga dhyana senja adala enak theriyadun sollalam. If you've been thinking about your problem throughout the day, you've been meditating on that. Va naal muluka prachaniye sindhithikittirundinga na unga prachaniye da neenga dhyanam seiringa na artham. If you've been so thinking about that guy that who I'm like ungalku drogam panna illa ungala vandu romba கிண்டல் பண்ண இல்ல உங்களை வந்துட்டு ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு ஆளை பத்தி நீங்க பகலெல்லாம் நினைச்சு இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா நீங்க அவரை பத்தி தியானம் பண்ணி இருக்கிறீங்க. See, that sometimes some people hurt us and people start thinking about that instance, thinking about what that person did. You know what you're basically doing? You're meditating on that thing. Amen. So now don't tell me that you don't have the ability to meditate. Adanalae enak dhyanam panna theriyadu apdin solladinga. Everybody knows to meditate. Appa ellarkum dhyanam panna theriyum. The only problem is anenga prachana enna na people are not meditating on the right thing. Sariyana karyathila dhyanam pandradilla. But what adds weight to you? Appo namakkulla adha oru tharathai kodupadhu edhu? Ungala belanullavargalaga உங்களை கணம் உள்ளவர்களாக என்ன கணம் கணம்னா ஆனர் கணமும் இருக்கு இன்னொன்று வெயிட்டுக்குள்ள கணமும் இருக்கு இந்த ரெண்டு கணமுமே எப்போ வருது அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே இங்கே தான் இருக்கு வெயிட் இதுதான் வெயிட் தேவனுடைய வார்த்தை தான் பலன் வருது எல்லாம் உங்க பைபிள் மேல தூக்கி காட்டுங்களே வெயிட் இதுல இருந்து தான் வருது எங்கிருந்து வருது தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு பலனையும் தரத்தையும் கொடுக்கிறது. The question is, what are you meditating on? எதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் கேள்வி. You know what people been meditating for the last more than a month? ஒரு மாசத்துக்கு மேல ஜனங்க எதையே யோசிச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? You go out, everybody is talking about coronavirus. வெளியில போனாலே எல்லாரும் கொரோனா வைரஸ் பேசுறாங்க. There are no masks in the pharmacies. மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு மருந்து கடையில கேட்டா அங்க இல்லங்கறாங்க. But I want to tell you something that is very serious that you have to do. நீங்க இதையெல்லாம் காட்டிலும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒன்று இருக்கிறது அதை சொல்ல போகிறேன். You can wear the mask. நீங்க மாஸ்க் எல்லாம் போட்டுக்கலாம். You can use hand sanitizers 150 times a day. 150 வாட்டி ஒரு நாளைக்கு கையை சுத்தம் பண்ற அந்த சானிடைசர் போடலாம். But the actual protection comes from the word of God. ஆனால் உண்மையான பாதுகாப்பு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. People be reading about it. இதையெல்லாம் படிக்கிறார்கள். They are reading news constantly. எல்லா செய்தியும் படிச்சிட்டே இருக்காங்க. People been going after news thinking about it many. I tell you, come back to the word of God. இப்படி ஒவ்வொரு செய்தியா பார்த்து அதையே யோசிச்சிட்டு இருக்கறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வாருங்கள். Because the word of God brings power. ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை வல்லமையை தருகிறது. See, all the news, it's filled with all negativity. இத பார்க்கிற செய்தி எல்லாம் எதிர்மறையான காரியங்களை சொல்லுகிறது. Do a homework. இப்ப வீட்ல ஒரு பாடம் செய்யுங்க. ஒரு வேளை நீங்க ஒரு ஹோம்வொர்க் பண்ணுங்க. இன்னைக்கு போயிடு ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பாருங்க. அந்த நியூஸ்ல எத்தனை பாயிண்ட் சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் தலைப்பு செய்திகள். ஹெட்லைன் மேல இருந்து ஒரு பஸ் அப்படியே கிணத்துக்குள்ள விழுந்து 40 பேர் போயிட்டாங்க. அடுத்து இங்க ஒருத்தர் அவன கொலை பண்ணி செத்து போயிட்டார். இத ஒரு எவ்வளவு நேரம் பாக்குறீங்க ஒரு நியூஸ்? மினிமம் சொல்லுங்க, எவ்வளவு நேரம் மினிமம் எவ்வளவு பாக்குறோம்? அரை மணி நேரம். பாத்தீங்களா, அரை மணி நேரம் நியூஸ். இவன் செத்துட்டா, அவன் செத்துட்டா, அவன் அவரை கூட்டிட்டு ஓடிட்டாரு, இவர் இதை பண்ணிட்டாரு, அவரு சொல்லிட்டு இருக்காரு சுட்டு கொண்டுருவேங்கிறாரு, இன்னொருத்தர் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஊர்ல அப்படி ஆயிடுச்சு, அந்த ஊர்ல இப்படி ஆயிடுச்சு, இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, அத்தனை பேர் செத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதையெல்லாம் கேட்டுட்டு ராத்திரி படுத்தா அப்புறம் என்ன வரும்?
ஜெபத்துக்கு வர்றது ஒரே பாம்பா வருது பாஸ்டர். You've been feeding that in your mind. உங்க வியாதியோட டோஸ விட உங்களுக்குள்ள போற மருந்தோட டோஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது ஓடும். எதோட டோசேஜ் இன்க்ரீஸ் பண்றீங்க? See that the dosage of the power that is in you, the heat of the presence of God and the strength of the word of God has to be stronger, that every darkness and negativity has to flee away from you. உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையினாலே வருகிற வல்லமையும் ஆக்கனையும் அதிக வீரியம் உள்ளதாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் வருகிற வியாதிகளின் கிருமிகளை மற்ற எல்லாம் ஓடிவிடும். The unrighteous are like a chef. துன்மார்க்கர் அப்படி இராமல் பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறார்கள். Like a chef just being running. பறக்கிற காத்திலே பறக்கடிக்கிற பதரை போல இருக்கிறாங்க. No strength, no stamina, just being carried away. அவங்களுக்குள்ள பலன் இல்லாதனால அடிக்கிற காத்தடிக்கிற திசையில அப்படியே அடிச்சுக்கிட்டு போறாங்க. Hallelujah. Hallelujah. பக்கத்துல பாத்தீங்க காத்தடிக்கிற பக்கம் ஓடுறாங்க. அவர் சொல்லுகிறார் வாதை என் கூடாரத்தை அணுகாது. அவ்வளவுதான், அவர் சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் சொன்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆமென். சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு கீழ் கோர்ட்ல வந்துட்டு மேல்முறையீடு பண்ண முடியாது. அதுக்கு மேல ஃபைனல் எதுவும் கிடையாது. It's done deal. Hallelujah. Remember, God's word is final. தேவன் வார்த்தை தான் முடிவு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா அதை தியானம் பண்ணுங்கன்றேன். And as you meditate on the word. தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணும் பொழுது every word has power encapsulated into that. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் வல்லமை அடங்கி இருக்கிறது. And as you read, இதை வாசிக்கும் பொழுது, as you meditate, இதை தியானிக்கும் பொழுது, that power explodes inside of you. அதற்குள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த வல்லமை உங்களுக்குள்ளாக அனுப்பப்படுகிறது. Hallelujah. Hallelujah. பேதுரு போறாரு, ஏய் என்கிட்ட வெள்ளி இல்ல பொன்னு இல்ல, இயேசுவின் நாமத்துல சொல்ற எழும்பி நட அப்படிங்கிறாரு. அவர் எந்திரிச்சு நடந்துட்டாரா? இப்படியே வாசித்துட்டு நடந்துடாதீங்க, திரும்பி வாங்க. என்னது எந்திரிச்சு நடன்னு நீ சொன்னதோ அவர் எந்திரிச்சு நடந்தாரா? என்னது இது? அப்புறம் திரும்ப இன்னொரு தடவை வாசிக்கிறீங்க, சத்தமா வாசிக்கிறீங்க. அவர் சொல்றாரு வெள்ளி இல்ல பொண்ணு எழும்பி நட்டன்னு சொன்னதும் எந்திரிச்சு நடந்துட்டாரா? அப்புறம் திரும்பி வாசிக்கிறீங்க, எழும்பி நட அப்படின்னதும். இதை நீங்க திரும்ப திரும்ப வாசிக்க அப்புறம் அதை நினைக்கிறீங்க. போகும்போது நடக்கிறீங்க, நடக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு பிச்சை கேட்கிறாரு, ஐயா காசு இருந்தா கொடுங்கிறாரு. என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லைன்னு போய் சொல்லாதீங்க, பத்து ரூபா இருந்தால் எடுத்து கொடுங்க. என்கிட்ட பத்து ரூபாயும் இருக்கு, அதை விட வெளியேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையும் இருக்கு. இயேசு நாமத்தில் சொல்றேன் எழும்பி நட, சொல்லி பாருங்க நடக்கிறாங்களான்னு. நடக்கலைன்னா டிஸ்கரேஜ் ஆயிடாதீங்க, திரும்பியும் போய் அது நம்ம படிச்சது கரெக்டு தானா, என்ன சொல்லுது வசனம் அப்படி சொல்லிட்டு திரும்பி என்ன பண்றீங்க வாசிக்கிறீங்க. அப்புறம் நினைக்கிறீங்க என்னடா அது அவருக்குலாம் நடந்திருக்கு, நான் போய் சொல்லி பத்து ரூபாய் மட்டும் கொடுத்து வந்திருக்கிறேன்னு அப்படி சொல்லி திரும்பி அந்த வடத்துக்கு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா எட்டாவது வசனம் சொல்லுது, சோ ஹி லீப்பிங் அப், அவன் எழுந்து குதித்து நடந்தான். அண்ட் வாக்ட், எழுந்து குதித்து என்டர் தி டெம்பிள் வித் தம் வாக்கிங் லீப்பிங் அண்ட் பிரேசிங், நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு தேவாலயத்துக்குள் போனான். அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கிறீங்க, யூ பீன் மெடிடேட்டிங் ஆன் தட், இதையே யோசிச்சுட்டு இருந்து இதை தியானம் பண்ணும்போது he was leaping, அவன் குதித்தான், he stood, எழுந்து நின்றான், and walked, நடந்தான், walking, நடந்து கொண்டே போல leaping, குதித்தான், praising, தேவனை மகிமைப்படுத்தினான், lame man, முடவனாய் இருந்தவன், walking, நடக்கிறான், leaping, குதிக்கிறான், jumping, குதிக்கிறான், dancing, ஆடுகிறான், praising, தேவனை மகிமைப்படுத்துகிறான். பைபிள மூடி வச்சிட்டு காபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, but in the coffee shop he been thinking about it, this lame man, and the coffee kudikira kadaiyila ukandittu idaiya yosikkeenga andha kodavan yendu kudichan, jumping, kudithan, dancing, naadunan, praising,
மகிமைப்பட தேவனை மகிமைப்படுத்தினான். You know what happens? அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? The same power begins to explode inside. உங்களுக்குள்ள அதே வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். The next time around, அடுத்த முறை when you see a lame man, அதே போல ஒரு முடவனை நீங்கள் பார்க்கும் பொழுது, and as you speak, நீங்க பேசும் பொழுது, the lame man, அந்த முடவன் will be jumping, எழுந்து கூச்சிருவான், walking, நடப்பான், leaping, குதிப்பான், and praising, தேவனை மகிமைப்படுத்துவான். What happened? என்ன நடந்தது? The power of the word exploded inside you and it became life inside. உங்களுக்குள்ளாக இருந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை புறப்பட்டு போய் வெளியே கிரியையை நடப்பித்து விட்டது. Shout an amen somebody. Amen என்று சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. There is so much power in the word. அவ்வளோ weight இருக்குதுக்குள்ள. அந்த weight எல்லாம் download பண்ணுங்கன்றேன். ஒரு amen சொல்லுங்களே. Amen. Hallelujah. Hallelujah. உங்கள்ட்ட weight, you may not have weight. அப்படிப்பட்ட கணம் உங்களுக்குள் இருக்காது. Somebody say weight. You may not have that weight. But there is so much weight in the word. As you read, meditate, think about it, that gets downloaded inside. That's how we become mountain movers. அப்படித்தான் நாம் மலைகளை அசைக்கிறவர்களாய் மாறுகிறோம். That's how we become world changers. அப்படித்தான் உலகத்தை மாற்றுகிறவர்களாக அமைகிறோம். I want you to do something this week. இந்த வாரத்துல நீங்க எல்லாம் ஒன்னு செய்யணும்னு சொல்றேன். If you can watch 30 minutes of news. 30 நிமிஷம் செய்தி பார்க்க முடியும்னா you can meditate 30 minutes of the word. தேவனுடைய வார்த்தையை 30 நிமிஷம் உங்களால தியானிக்க முடியும். Fear opens the doors to the devil. பயம் என்பது பிசாசுக்கு கதவை திறந்து கொடுக்கிறது. But faith opens doors to the supernatural. ஆனால் விசுவாசம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை நடப்பிக்கிறதற்கான வாசலை திறந்து கொடுக்கிறது. Fear opens doors to the enemy. பயம் என்பது எதிராளிக்கு கதவை திறந்து கொடுக்கிறது. But faith opens doors to the supernatural. ஆனால் விசுவாசம் இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கான கதவை திறக்கிறது. And faith comes by hearing the word. விசுவாசம் தேவனுடைய வார்த்தை கேட்பதினால் வருகிறது. Hallelujah. Hallelujah. So how do you open the door? அப்படி என்றால் கதவை எப்படி திறப்பது? Just read the word. தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். I want to give you an exercise. ஒரு எக்சர்சைஸ் கொடுக்க போறேன். I want to give you a homework. ஒரு வீட்டு பாடம் கொடுக்க போறேன். This week. இந்த வாரம். Meditate the word for 30 minutes every day. ஒவ்வொரு நாளும் 30 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். Come back next Sunday. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க. Tell me what difference that made in your life. அப்ப வந்து உங்க வாழ்க்கையில அது எந்த வித்தியாசத்தை ஏற்படுத்தினது என்பதை சொல்லுங்கள். Your perspective will change. உங்களுடைய எண்ணங்கள் மாறும். The way you handle situations will change. எந்த சூழ்நிலைகளை நீங்க கையாளுகிற முறை மாறும். The way you handle circumstances will change. சூழ்நிலைகளை நீங்கள் கையாளுகிற முறை மாறிவிடும். You will not be beneath the circumstances, you will be above the circumstances. சூழ்நிலைகளுக்கு கீழ் அடிமைகளாக இல்ல, சூழ்நிலைகளுக்கு மேலே வெற்றியுடையவர்களாக இருப்பீர்கள். That's what the word of God does to you. அதைத்தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு செய்யும். Today in Jesus name. இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே. May the power of the word of God begin to explode inside you and may it begin to create whatever it has to create inside you and let there be a change in your life. இந்த நாளிலே இந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளாக பிரவாகித்து வருவதாக. உங்களுக்குள் செய்ய வேண்டிய நடப்பிக்க வேண்டிய எல்லா கிரியைகளையும் அது செய்வதாக. Counter the enemy with the word of God. பிசாசை எதிராளியே தேவனுடைய வார்த்தையை வைத்து எதிர்த்து நில்லுங்கள். Hallelujah. Hallelujah. ஒரு ஆமென் சொல்லுங்களே. Amen. 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 பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் அதுக்கு ஆண்டவர் வெப்பன் இங்க வச்சிருக்கிறார். அவன் சொல்றான் வியாதியை கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்றார் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவன் சொல்றான் உனக்கு ஆக்சிடென்ட் நடக்கும்னு. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் கரங்களில் ஏந்துவார்கள்ங்கிறாங்க. அவன் சொல்ற மந்திரம் பண்ணுவேன்றான். வசனம் சொல்லுது இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதில் இல்ல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லுது. எதையெல்லாம் பிசாசு சொல்றானோ அதுக்கு விரோதமான அதற்கு எதிரான ஆப்போசிட்டான அதிகாரத்தின் வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கு. அதை வாசித்து அதை ரிலீஸ் பண்ணுங்க. நீங்க ரிலீஸ் பண்ண பண்ண எல்லாம் சொல்லுங்க. ரிலீஸ் பண்ண பண்ண ரிலீஸ் பண்ண பண்ண வல்லமை பெருகும். வல்லமை பெருகும். பலன் பெருகும். பலன் பெருகும். எல்லாம் கையை இப்படி தூக்கி சொல்லுங்க. வெயிட் ஏறும். கணம் ஏறும். இப்படி இப்படி
நம்ம அந்த அதிகார உடைய அந்த ஸ்தானத்துக்கு நம்மை கொண்டு வருவது தேவனுடைய வார்த்தை தான். The word of God has so much of authority. இந்த தேவனுடைய வார்த்தைக்குள் அதிகாரம் இருக்கிறது. And if you want authority, அந்த அதிகாரம் வேண்டும் என்று சொன்னால், put this word inside of you. இந்த வார்த்தை உங்களுக்குள் பதித்துக் கொள்ளுங்கள். And you will see a change. அப்பொழுது வித்தியாசத்தை பார்ப்பீர்கள்.